அண்டர் ரேட்டட் மூவிஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. சில சமயம் ஒரு படம் வந்திருக்கும், ஆனால் அந்த படம் வெளியே வந்தப்போ யாருமே கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது யூடியூப்பில் எங்கேயாவது ஓடிடியில் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு புலம்பி தள்ளியிருப்பாங்க, இது எப்படா தவற விட்டீங்க அப்படின்னு ஏகப்பட்ட அண்டர் ரேட்டட் மூவிஸ் இருக்குது. அந்த மாதிரி சமீபத்தில் நான் பார்த்த ஒரு அண்டர் ரேட்டட் மூவி என்ன அப்படின்னா, ஒரு அமேசான் ஓடிடியிலேருந்து என் பெயர் ஆனந்தன் அப்படின்ற ஒரு படம். படம் வந்தப்பவே இந்த கொரோனா முட்டுஞ்சு தேட்டரில் ஓப்பன் ஆனப்போ வந்துச்சு, பட் தேட்டரில் யாருமே போய் பெருசாலாம் பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போது அமேசான் ஓடிடியில் இருக்குது. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. என் பெயர் ஆனந்தன், ஸ்ரீதர் வெங்கடேசன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் தெரிஞ்ச முகங்கள் அப்படின்னா சந்தோஷ் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ல நடிச்சிருப்பார். அப்புறம் இதில் ஓமை கடவுளையில் நம்ம வாணி போஜனுக்கு பேரா வருவார், டிரைவராக வருவார். ஸோ இப்படிலாம் சொன்னால் அவங்கள லேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் அத்துல்யா, அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க தான் தெரிஞ்ச முகங்கள். இப்போ வேறு யாரும் இதில் பெருசாக தெரிஞ்ச முகங்கள் கிடையாது. ஒரு சின்ன படம் தான், ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஓடும், ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, சத்யா அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவர், அவருக்கு ஒரு பெரிய படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பெரிய படம் வந்து நாளைக்கு ஷூட்டிங், இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்காரங்களெலாம் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல ஷூட்டிங், வீட்டுக்கு வராரு, மனைவி இருக்கிறாங்க, அவங்களோட எல்லாம் சாப்பிட்டு பேசிட்டு நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு போகணும் அப்படின்ற சமயத்தில் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பி ஷூட்டிங் போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு எங்கேருந்தோ வந்து ஒருத்தன் மாஸ்க் போட்டு அவரை அடித்து போட்டுட்டு அவரை கடத்தி கொண்டு போய் ஒருத்தன் வச்சிடறான். அந்த ரூம் பார்த்தினா ஒரு வித்தியாசமான ஒரே ஒரு சினிமா விஷயங்களாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சினிமா போஸ்டர் இருக்குது. இந்த கடத்திட்டு போனவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, காமெடியாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவில் ஒரு பொண்ணு இல்லை யாருன்னே தெரியல புரியாத ஒரு ஒரு உருவம் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே செல மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் மாஸ்க் போட்டு இன்னொருத்தர் வர்றாரு. மாஸ்க் போட்டு வந்து இவரை நம்ம சத்யாவை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. சத்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாகணும், பெரிய ஹீரோ படம் இப்படியான்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதுவும் இல்லாமல் மொதல் படம், அப்புறம் எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு யோசிச்சுங்க. வர்றவர் நான் கேட்குற ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களை அவுத்து விட்டுறேன் அப்படின்னோடனே இவர் சத்யா சொல்லுவாப்பில், ஏன் இதுக்காயா என்னைய இது பண்ணிட்டு வந்த ஐயோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வயா மொதல் நாள் படம் ஷூட்டிங்கயா அப்படின்னோடனே இவர் சொல்லுவார், இந்த மாஸ்க் போட்டு வந்தவர் நீ எடுத்ததெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு, ஏண்டா நீ மொதல் ஒரு படம் எடுத்தியே அதுக்கு பேர் படமாடா, அது என்னடா ஃபீலிங் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார். சில முரண்பாடுகள் வரும். இந்த கடத்திட்டு போனவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் ஜோக்கராக வருவார், ஒவ்வொரு பின்னாடியும் வந்து திடீர்னு எம்ஜிஆராக வருவார், அப்புறம் சிவாஜியாக வருவார், விஜயகாந்தாக வருவார், சார்லி சாப்ளினாக வருவார். அவர் வேஷம் போட்டுட்டு மாறி மாறி பின்னாடி வந்துட்டு போயிட்டு சில காமெடிகள் பண்ணிட்டு இருப்பார். அங்கே இருக்கிற டிவியில் ரத்த கண்ணீர் படம் ஓடிட்டுருக்கோம். இவங்களோட ஒவ்வொரு டைலாக்கும் இவங்களோட ஒவ்வொரு அந்த சீனுக்கும் அங்கேருந்து ஒரு பதில் வசனம் வந்து கரெக்டாக ஆப்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் இவங்க நம்ம இந்த டைரக்டர் சத்யாவை கடத்திட்டு வந்தாங்க, சத்யா அங்கேருந்து தப்பிச்சாரா, இவங்க என்ன மாதிரியான ஆட்கள் இந்த கடத்திட்டு வந்தவங்க அப்படின்றத ஒரு அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த என் பெயர் ஆனந்தன் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்த கூத்து கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் இவங்களோட வாழ்க்கை அண்ட் வழி இதை பற்றி பேசுது. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுக்கணும், ஒரு சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி குப்பை படங்கள் அதிகமாக வருது, மக்களுக்கு அதுதான் கிடைக்குது, அதுதான் அவங்க அதிகமாக பார்க்குறாங்க. ஒரு நல்ல படங்கள், யதார்த்தமான படங்கள், வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படங்கள்லாம் வந்து வர்றதும் இல்லை, வந்தாலும் யாருக்கும் தெரியறதில்லை, ஓடுறதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு டைரக்டர், ஒரு கதாசி, ஒரு டைரக்டர், ஒரு படைப்பாளி. அதுக்கு பிறகு தெருக்கூத்து, தெருக்கூத்து, தெரு நாடகங்கள், இந்த போடுற ஒரு 2 கலைஞர்கள் அவங்க அதை மட்டுமே போட்டு இந்த சினிமா டிவிலாம் வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கை என்னவாச்சு, அதனால் பாதிக்கப்பட்ட 2 ஆட்கள், இந்த 2+1 இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு புது டைரக்டர் சத்யாவை கடத்திட்டு வந்து இவங்களோட பிரச்சனையை சொல்லி, ஸோ நீங்களாவது நல்ல படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிற படம் தான் என் பெயர் ஆனந்தன். சொல்ல வந்த கருத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கருத்து. கொஞ்சம் அதாவது இந்த படம் வந்து கொஞ்சம் ட்ரையாக என்னடா அது ஒரே இடத்துக்குள்ளே நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு வரும், அலுப்பு தட்டும். பட் இருந்தாலும் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இதுக்கு பின் நல்ல சினிமா எடுக்கணுன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் வழி வந்து பெருசாக நம்ம தமிழ் சினிமாவில் யாரும் பேசுகிறதும் கிடையாது, அதை பற்றியெல்லாம் ஒரு கண்டுக்கிறதே இல்லை. அதை ரொம்ப ஆப்டாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புது முகங்கள் தான். அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அந்த சார்லி சாப்ளின், இந்த வேடங்கள் போட்டு எம்ஜிஆர் சிவாஜி, அவர் பண்ணியிருக்கிற அவர் ஆக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பேன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி,
ட்விஸ்ட்டு எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு இருக்கலாம், அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அண்ட் எண்டிங்கில் என்ன நடக்குது, ஏன் இந்த படத்துக்கு என் பெயர் ஆனந்தன் அப்படின்னு வச்சாங்க அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட இயக்குனர். இது வந்து ஒரு படமாக பார்க்குறப்போ ஒரு சின்ன படம் தான், அதே சமயத்தில் ஒரு நல்ல கருத்து சொல்கிற படம். இந்த படத்தில் இருக்கிற காஸ்டிங் ரொம்ப பிரமாதமாக பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் ஃபிட்டாக இருக்கும். இந்த படத்தில் இந்த மாஸ்க் போட்டுட்டு ஒரு முக்கியமான ஒருத்தர் வருவார், அவர் கடைசி வரைக்கும் அவர் முகத்தை காட்டாமையே கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், எப்போயாவது முகத்தை காட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், காட்டாமையே இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவர் எங்கே கடத்திட்டு போயிட்டாங்க, இவர் யார் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது ஒரு பெரிய அளவுக்கு இந்த கதைக்கு வந்து வலு சேர்க்கலனாலும் ஏதோ ஒரு பரபரப்புக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. பட் டசன்ட் மேட்டர், எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து எதை நோக்கி போகுதுன்றது ஆல்மோஸ்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நம்மளால். ஓகே, இதுக்காக தான் இந்த மாதிரி தான் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால தான். இது யாரும் வந்து கொடூரமானவர்கள் கிடையாது, கடத்தி வச்சுட்டு பல கோடி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தங்களோட வழியை சொல்லணும், புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த என் பெயர் ஆனந்தன். எண்டிங் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ரோல் சத்யா அப்படின்ற ரோலில் பண்ண ஹீரோ சந்தோஷ் சூப்பராக அப்படியே சூப்பராக பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருப்பார். மற்ற கேரக்டர்ஸும் பிரமாதமாக இருக்கும். நல்ல மியூசிக், நல்ல கேமரா. இது அமேசான் ஓடிடியில் இருக்குது. ஸோ தியேட்டரில் போய் யாரும் நம்மளாம் யாருமே பார்க்கல. ஸோ ஒரு நல்ல படத்தை அமேசான் ஓடிடியில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்காது. ஒரு காமான ஒரு ஓகே ஒரு வித்தியாசமான படங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என் பெயர் ஆனந்தன் டெஃபினட்டாக பிடிக்கும். தமிழில் ஒன் ஆஃப் த ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் மூவிஸ் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அண்ட் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.